டாமினோஸோட பீட்ஸாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்னடா அது பீட்ஸா மாதிரி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி இது நியூவாக லான்ச் பண்ண பீட்ஸா, இது ஒரு 4 மந்த்ஸ் மேலே லான்ச் பண்ணிட்டாங்க. இது என்னங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஜோ த எக்ஸ்ப்ளோரர். டாமினோஸ் பீட்ஸா ஷாப்புக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி இது எங்கே இருக்குன்னா கணபதி இல்லை, ஆனால் நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் காட்டும், எனக்கு அப்படி தான் காட்டுச்சு. ஆனால் லெஃப்ட் சைடில் தான் அந்த ஷாப்பு இருக்குது. ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர் இந்த டாமினோஸ்லாம் வாங்க போவேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆச்சு, மோஸ்ட்லி ஆன்லைன்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கணும், ஸ்ட்ரெயிட்டாக கடைக்கு போகவே இல்லை. அதனால் அந்த கடையில் போனோடனே பசங்களாம் ரொம்ப ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்னொரு விஷயம் எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு, என்ன அப்படின்னா இந்த இன்ஸ்பெக்டர், அதாவது டவு ஷோ, இங்கே மாவு வச்சுருக்காங்களா அதை நம்ம பார்த்துக்கலாமா, அவங்க எப்படி பண்ணுறாங்க அதை பார்த்துக்கலான்னு போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம மொபைலில் ரெக்கார்ட் பண்ணோன்னு இந்த பையன் வந்து, தம்பி ஃபோட்டோலாம் எடுக்கிறாப்பா அப்படின்னு சொன்னால், ஓகே அதை நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணேன், இப்போ எப்படி சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா, பெங்களூரில் வந்து இவங்க இந்த மாவு வச்சுருந்தாங்கல்ல, அது பக்கத்தில் க்ளீனிங் திங்ஸ்லாம் வச்சா சொல்லி அந்த ஃபோட்டோ வைகளாக போய் நேம் கெட்டு போச்சு. அதனால் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதில் நீங்கள் சரியாக பண்ணலாம், நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன், நீ வந்து வீடியோ எடுத்துக்கிடான்னு சொல்லலாம் இல்லை, அதை விட்டு ஃபோட்டோ எடுக்காத சுக தப்பான விஷயம். இந்த கேப்பில் நமக்கு பீஸா வந்துருச்சு, நம்ம ஆர்டர் பண்ணது ரெண்டு பீஸா, ரெண்டுமே வந்துடுச்சு, ரெண்டுமே வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போகும். ஸோ அதுக்கான சில்லி ஃப்ளேக்ஸ், ஒகாகனோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் போய் சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், பட் ஒகாகனோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அது எதில் செய்யாங்களான்னு தெரியல. ஸோ இதுதான் புதுசாக லான்ச் பண்ண பீஸா, ஒரு 3 மந்த்ஸ் ஆகிடுச்சு, பட் நான் இப்போ தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த பீஸாவோட பேர் பகத்தா பீஸா. ஸோ பகத்தாக்குள்ளே ஸ்டஃப்டு பகத்தா இருக்குல்ல, அது மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து சிக்கன் கீமா பகத்தா பீஸா. ஸோ உள்ள சிக்கன் கீமா வச்சு அது மேலே சீஸ் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இது மொத்தம் 3 டைப் இருக்குது, ரெண்டுமே 2 வெஜ் இருக்குது, கார்னில் இருக்குது, பன்னீர் இருக்குது, இது மட்டும் தான் நான்வெஜ். ஸோ நம்ம நான்வெஜ் பிகேங்கன்னா இது நான் வாங்கிட்டேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா என்னால் சொல்ல முடியல, ஓகே ஆனால் பீஸா சாப்பிட்டப்போ அது கொடுத்த ஒரு ஃபீல் இது கொடுக்கல. இது ஓகே, ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள், ஆனால் ரெகுலராக கண்டிப்பாக நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஸோ அடுத்த பீஸா கிட்ஸோட ஃபேவரேட் மார்கரிட்டா பீஸா தான். ஸோ அதில் வந்து நான் லிக்விட் சீஸ் மட்டும் கெஸ்ட்டில் கேட்டிருந்தேன், மேலே லைட்டாக பன்னீர் டாப்பிக்ஸ் வாங்கியிருந்தேன், கொஞ்சம் பன்னீர் சாப்பிடுவாங்க, மற்றபடி வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன். ஆனால் பீஸா வந்து இது சீஸ் மட்டும் தான் வச்சு நான் வாங்கினேன். இது என்னோடய ஃபேவரேட்டாக எனக்கும் ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி நான் வாங்கினப்போ இந்த லிக்விட் சீஸ், இந்த சீஸ் கெஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வெளியில் இருக்க பீஸாவோட, வெளியில் இருக்க சீஸோட இந்த உள்ளே இருக்க சீஸ் இருக்குல்ல, அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் லிக்விட் சீஸ். அந்த கெஸ்ட்டுனால இது எல்லாமே ஆசையாக சாப்பிட்றாங்க. ஸோ மோஸ்ட்லி எனக்கு நான் சிக்கன் டாமினேட்டர் வாங்கினாலுமே இந்த கெஸ்ட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இது டாமினோஸில் பெஸ்ட்டுங்கிறத சொல்லுங்கள், அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா